மரமே வரம் என்கின்ற தலைப்பிலே நம்ம தலைப்பு நாமதான் தேர்ந்தெடுத்த அண்ணா கொடுத்தீங்க. எல்லா தலைப்பிலையும் பேசக்கூடிய அற்புதமான ஆற்றல் நாவன்மை அவருக்கு அம்பாளுடைய அருளாலே கிடைத்திருக்கிறது. அந்த நாவன்மையினாலே இப்பொழுது நம்மை அனைவரையும் மகிழ்ச்சி கடலில் திகழ்த்த திளைக்க இருக்கிறார்கள். அது அறிவோடு அந்த ஞானத்தோடும் அவருடைய அந்த பேச்சு கேட்க கேட்க திகட்டாத ஒன்று தமிழ் அவருக்கு வாய்த்திருக்கிறது. அவரை பேச உங்கள் அனைத்து சார்பிலும் போர் கேட்டுக்கொள்கிறோம். இப்பொழுது ஆனந்தகிருஷ்ணன் அண்ணா அவர்கள். செல்வ நெடுமாடம் சென்று சேனோங்கி செல்வ மதிதோய செல்வம் உயர்கின்ற செல்வர் வாழ்த்தில்லை சுற்றம் பலம் பேய செல்வன் கடலேற்கும் செல்வம் செல்வமே காவினையிட்டும் குடம்பல தொட்டும் கடிமணத்தால் ஏவினையாக முன்னிறுத்தீரென்று இருபொழுதும் பூவினை கொய்து மலரடி போற்றதும் நாவடியோம் தீவினை வந்தன்மை தீண்டப்பெறார் திருநீலகண்டம் தில்லையில் மாதொரு பாகம் நோக்கி மண்ணு சுற்றம் பலத்தில் ஆதியின் முடிவும் இல்லா அற்புத தனிக்கூத்தாடுகின்ற நீரார்ந்த செஞ்சடி மேல் நிலவழிந்த நிமலன் தில்லை அம்பலவான பெருமானுடைய வற்றாத திருவருளினாலும் தோன்றா துணையாக இருந்து நாளும் எம்மை நன்னெறிப்படுத்தி வருகின்ற எந்த ஞானாசிரிய பெருமக்களுடைய குருவருள் பெருங்கருணையினாலும் வனம் இந்தியா பவுண்டேஷன் கரடிவாகி ஊராட்சி மன்றம் இயற்கை இளைஞர் நற்பணி மன்றம் சமூக ஆர்வலர்கள் ஊர் பொதுமக்கள் ஆகிய பேரமைப்புகள் இணைந்து கரடிவாகி என்கின்ற இந்த இயற்கை எழில் சூழ்ந்த ஊரில் நாளைய தினம் தொடங்க இருக்கின்ற சோலை அமைக்கும் பணிக்கு முத்தாய்ப்பாக உங்களிடத்திலே மரமே வரம் என்கிற பொருளில் ஒரு சிற்றுரை என உரைகள் பலவிதம் உள்ளன. நம்ம எல்லாருக்கும் தெரியும் சிறப்புரைன்னு போடுவாங்க. சிறப்புரைனா என்ன? அந்த உரைதான் சிறப்பாக இருக்க வேண்டும். அப்படின்னா என்ன பொருள்? மற்ற உரைகள் எல்லாம் குறைவாக இருக்க வேண்டும். நான் நிறைய ஊருக்கு பேச போயிருக்கிறேன், இலங்கைக்கு நேபாளத்துக்கு இந்தியா போல மாநிலங்களுக்கு போயிருக்கிறேன். சில இடங்களில் என்ன ஒரு இடர்பாடு வரும்னா சிறப்புரை பேசுறதுக்கு நம்மை அழைச்சிட்டு வரவேற்பு சொன்னவர் ஒரு மணி நேரம் சொல்லுவார், தலைமையுரை செய்யக்கூடியவர் ஒரு மணி நேரம் கூட்டத்தை கிளப்பிடுவாங்க. சிறப்புரைகள் நம்ம கிட்ட வரும்போது எல்லோரும் மனச்சோறு வளைந்து விடுவார். இது ஒரு சட்டம். இன்னொன்று பேருரை. பேருரை என்ன? உரைகள்ல பல விதம் இருக்கிறது, சும்மா நம்ம பேசுறோம்னா அல்ல. பேருரை என்றால் அந்த விழாவினுடைய நெடிய உரையாக அந்த உரைதான் இருக்க வேண்டும். நாளைக்கு இங்கே மாவட்ட ஆட்சியர் வர்றாங்க, அவங்களுடைய உரைதான் பேருரை, விழா பேருரை என்று சொல்லுவார். அது என்ன விழா பேருரைனா, ஒன்று உரை பெரிதாக இருக்கும், இன்னொன்று விழாவினுடைய பேருரை. இதனுடைய உள்பொருள் என்னவென்றால் எடுத்துக்கொண்ட விடையில் விழாமல் இருப்பதற்கு பேருரையாக வேண்டும். நீங்க மரணம் கேட்டுறீங்களா? இதுதான் நம்ம எடுத்துக்கிற விஷயம். நாளைக்கு அந்த உரை செய்கிற போது இந்த விடையும் விழாத மாதிரி உரை இருக்க வேண்டும். அதான் விழா பேருரை, விழாத பேருரை. இங்கே ஆசிரியர்கள் இருக்கிறார். இன்னொன்று வரவேற்பு. அது எல்லாருக்கும் தெரியும், வருகிறவர்களை வரவேற்று நம்ம ஐயா சொன்னதை போல. அப்புறம் சித்துரை. சித்துரைனா இப்ப நான் பேச போகிறவரை சித்துரை. இப்ப அரை மணி நேரம் என்ன காலத்தின் சூழல்கள். இந்த சித்துரை என்னன்னா, ஒரு அரை மணி நேரம் நீங்க எனக்கு நேரம் கொடுத்தீங்கன்னா இந்த அரங்கத்துல ஒரு 20 பேர் இருக்கும்னு வச்சுக்கோங்க. நீங்க எனக்கு எவ்வளவு நேரம் கொடுக்குறீங்க? அரை மணி நேரம். உங்கள் ஒருவருடைய அரை மணி நேரம் எனக்கு எவ்வளவு பெருசு தெரியுங்களா? 20 பேருடைய அரை மணி நேரம் எவ்வளவு நேரம் ஆச்சு? 10 மணி நேரம் ஆச்சு. இந்த 10 மணி நேரம் கூடதை நான் வீணடிப்பேன் என்று சொன்னால் கொலை செய்ததற்கு நான் நல்ல கருத்துக்களை இங்கே நடவு செய்ய வேண்டும். இப்படி பல உரைகள் உண்டு.
சில பேர் நன்றி உரை சொல்லுவாங்க, முடிக்கிற போது விழாவை தொடங்குவாங்க. அப்படியெல்லாம் இந்த ஊர்ல இல்லை. இந்த ஊரில் மிக அற்புதமான முறையில் இந்த விழாவிற்கு முன்னால் இருக்கக்கூடிய ஐயா அவர்களே, ஒன்றிய குழுவினுடைய உறுப்பினர் அண்ணா அவர்களே, வரவேற்புரை செய்து வந்திருக்கின்ற எங்களது குடும்பத்திற்கு மிகவும் நெருக்கமான எங்களுடைய ஊராட்சியில் பணியாற்றி ஒரு நல்ல பயிர்களை வளர்த்திருக்கின்ற எங்கள் பெருமைக்குரிய ஆசிரியர் குழந்தை அண்ணா ரமேஷ் அவர்களே, என்னை இந்த விழாவுக்கு அழைத்து இங்கே ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கிற எங்கள் வனம் இந்தியா நாளையிலிருந்து நம்முடைய வனம் இந்தியாவில் துணை செயலாளர் நல்லாசிரியர் அண்ணன் உதயகுமார் அவர்களே, தலைமையாசிரியர் மணிகரின் ஐயா அவர்களே, வருகை வந்திருக்கிற பெரியவர்களே, எங்கள் வனம் இந்தியாவின் ஊடகத்துறை மற்றும் பொதுமக்கள் தொடர்பு துறையை சார்ந்திருக்கிற அலுவலர்கள் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இப்போ நான் நேரடியாக விடயத்திற்கு வருகிறேன். எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பொருள் மரமே வரம். இப்போ வரம்னா என்ன? எல்லாருமே கலந்து பேசுறேன், கூட்டம் பேசுறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இந்த இடத்துல ஒரு 500 பேர் அமர்ந்திருந்தா எனக்கு பேசுறதுக்கு துச்சமா இருக்கு. என்ன காரணம்னா எத்தனை பேருக்கு செய்தி போகும்னு தெரியாது. இப்போ நான் ஒரு 25 பேர் இருக்க முடிச்சுங்க, ஒரு வகுப்புனா முடிச்சுக்கலாம். வகுப்புன்னா நான் ஆசிரியர், நீங்கள் மாணவர்கள் அல்ல, நீங்கள் ஆசிரியர்கள், நான் மாணவர். எப்படி? உங்களுக்கு சில செய்திகளை நான் தெரிந்து கொள்ள போகிறேன். உங்களுக்கு தெரிந்த செய்தி இப்ப நீங்க எனக்கு சொல்ல போறீங்க. ஒரு கலந்துரையாடல் வரம் என்ன தெரிஞ்சு பதில சொல்லுவோம். வரம் அப்படின்னு வரங்க வார்த்தையை நான் எங்கெங்கு பயன்படுத்துறோம்? எங்க பயன்படுத்துறது? கோயிலுக்கு போனா வரம் வாங்கணும். ஒண்ணு இன்னும் இன்னும் சில இடங்கள் திருமணத்துக்கு போனா வரம் வாங்கணும். இப்படி நிறைய விஷயங்கள் வரம்னு சொல்லி நம்ம பயன்படுத்த வரம் இருக்கு. ஒண்ணு இல்லை, நாம் பயன்படுத்துற அழகு தமிழ் சொல் வரம் என்றால் என்னன்னா அரிதான ஒரு பொருளை, அரிதான ஒரு பொருள். இப்ப இந்த இந்த பாட்டில் நிரப்பி நீ எனக்கு தண்ணீர் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த தண்ணீர் எனக்கு வரமாக அமைந்தது அப்படி சொல்லலாமா? சொல்லக்கூடாது. ஏன்? பொருள் மாறி. இந்த தண்ணீர் அரிதான பொருள் அல்ல, ஆனா அரிதாகி கொண்டிருக்கிற பொருள். இது அரிதான பொருள் அல்ல, ஆனா கால சூழ்நிலையின் காரணமாக இது அரிதாக போகிறது. இப்போ இந்த இந்த பாட்டில் நிறைய நீங்கள் வந்து எனக்கு ஒரு அமுதத்தை தருகிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அமுதத்தை தருகிறீர்கள் அப்படின்னா இது வரம் தர. இப்போ வேறுபாடு சொல்றா, எளிமையாக கிடைக்கக்கூடிய ஒன்றை வரம் என்று சொல்லக்கூடாது, அரிதாக கிடைக்கக்கூடிய ஒன்று வரம். நாங்கள் கோயிலுக்கு போறோம், சாமியை வேண்டுறோம், எந்த சாமியை இருந்தாலும் சரி, சாமியை வேண்டுகிற பொழுது சாமி நமக்கு அருள் செய்வார். அந்த அருள் செய்கிற போது அந்த அருள் மூலம் நமக்கு என்ன கிடைக்கும்? வரம் கிடைக்கும். என்ன வரம் கிடைக்கும்னா, நாளை காலை நான் புதவர் வாயிலாம் நினைக்கலாமா? நினைக்கலாம், நடக்குமா? அது என்னுடைய வேலை என்ன? இறைவன் என்னை அதற்காக படைக்கவில்லை, வேறொரு வேலைக்கு படைத்திருக்கிறான். அந்த வேலை என்னவென்று தெரிந்து அந்த வேலைக்கு போய் நான் நிற்கிறேனே, அதுதான் வரம். All right.
சொல்ல வேண்டாம். என்ன காரணம்னா எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி, தம்பி எழுந்தார் பார்த்தீங்களா, ஒரு கைதான் என் ஊரின் பெயரை நான் சொல்லுவேன் என்று எந்திரிக்கிறதே ஒரு தைரியம் வேணுங்க. நான் பல ஊர் இந்த கேள்வி கேட்டுக்கிறேன், யோசிப்பாங்க, பக்கத்தில் பார்ப்பாங்க. நான் ஒவ்வொரு ஊரின் பெயரையும் நாம் முதல்ல சிந்திக்க வேண்டும். நம்ம ஊருக்கு ஏன் இந்த பெயர் என்பது ஐயர் சொன்னாங்க, இந்த ஊருக்கு கரடி பாவி இந்த ரெண்டு பெயர் இருக்கு. ஒன்று கரடி, அது வந்து விலங்கினுடைய, இன்னொன்று பாவி. பாவி என்பது குளத்தின் பெயர். அழகு தமிழில் பாவி என்றால் குளம் என்று பொருள். இப்போ உதயகுமார் என்ற ஒரு செய்தியை நான் சொல்லியிருக்கிறேன், அதுக்காகத்தான் இந்த பேருக்கு வந்திருக்கிறேன். எங்க ஊருக்கு என்ன பேருங்க, அவங்க சொன்னாங்க பாவி திருமணங்களில் தக்க வைக்க
பூமியினுடைய திண்ணையும் வீட்டினுடைய திண்ணையும் படுத்து சொன்னார். அப்ப உங்களவரசர்கள் வந்தார்கள். இப்ப என்ன பண்றது, பெரிய ஹோட்டல் புக் பண்ணியாச்சு, சாதாரண லாட்ரி தங்க வச்சாச்சு, அப்புறம் வீடுகளில் தங்க வச்சாச்சு, கல்யாண சத்திரங்கள்ல தங்க வச்சாச்சு, கோயில் மடங்கள்ல தங்க வச்சாச்சு, இட நெருக்கடி, வீட்டு திண்ணையிலையும் படுக்க வச்சாச்சு, இது என்ன பண்றது? அப்புறம் இளவரசர்கள் வந்துட்டு இருக்கிறாங்க, வண்டி கட்டி புரசடைந்து முன்னால கட்டியை சொல்லி இந்த தேசத்தின் இளவரசர் இந்த பெண்ணை பார்ப்பதற்கு சுயம்பரத்தில் கடந்து கொள்வதற்கு பராக் 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 சத்தம் கேட்டுட்டே இருக்கு. என்ன செய்யறது? பார்த்தாங்க, இப்ப சென்னையில கொரோனாவை எப்படி கட்டுப்படுத்த முடியலையோ அது போல அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியல, கட்டை அழுத்து விட்டுட்டு எங்கேயோ போய் விட்டுருக்கு சொல்லிட்டாங்க. இந்த இளவரசர்கள் எங்கே தங்கினார் என்று புகழேந்தி புலவர் சொல்லுகிறார். உள்ளூரையும் சோலைகளும் எல்லாம் எப்படி தங்கி இருந்தும் எளிது உரைந்தார். பாருங்க இந்த வார்த்தையை, புல்லுரையும் வாவிகளும் பூங்கமல சோலைகளும் உள்ளும் புறமும் எரிந்துரைந்தார். அங்க சுயமரத்துக்கு வந்தவங்கன்னா பெரிய பெரிய இடத்துல தங்க முடியல, பரவாயில்ல போ, தமையந்திய நாளைக்கு திருமணம் பண்ணிக்கலாங்கிற ஆசையில குளக்கரையிலையும் வீதிகளிலையும் சோலைகளிலும் இளவரசர்கள் தங்கி ஓய்வெடுத்து இரவை கழித்தார்கள் என்று புகழேந்தி புலவர் சொல்லுகிறார். இப்ப உங்களை பார்த்து கேட்கிறேன், ஒரு பூவு அது எங்கெங்க வளரும்? செடி மண்ணு தானே வரும். மண்ணுல வளர்ந்த செடியினுடைய அழகை பார்த்து வர்ணித்த அந்த வேர்ட்ஸ்வொர்த் பெரியவரா, மிகப்பெரிய செல்வந்தனாக இருந்து அந்த செல்வத்தை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு இயற்கை புல்தரையில் வந்து படுத்தானே மன்னையாடக்கூடிய மன்னனின் இளவரசன், அவன் படுத்திருந்ததை இயற்கையோடு வர்ணித்தானே நம்ம புகழேந்தி புலவன் பெரியவனா? யோசனை பண்ணிப்பாரு. அந்த புகழேந்தி புலவன் சொல்லுகிறான், புல்லுரையும் வாவிகளும் இப்ப பாத்தீங்கன்னா தெலுங்கோ மற்ற மொழிகளோ அந்த சொல்லை பயன்படுத்தி இருக்கலாம். அங்கே கூட மூல சொல்லாக இருந்து எங்கிருந்து போனது தெரியுமா? நம்ம கரடி பாவி இருந்துதான் உங்க ஊர் தெரிஞ்சு. எனக்கு என்ன ஒரு பிரச்சனைனா உதயகுமார் சந்திக்க வந்தவர் எந்த ஊருக்கு போய் ஊர் பெருமை சொன்னா கைதட்ட மாட்டேங்குது. அமெரிக்காவை பத்தி பேசுனா கைதட்டாங்க, ரஷ்யாவை பத்தி பேசுனா கைதட்டாங்க, நம்ம ஊரை பத்தி பேசுனா மக்களுக்கு ஏதாவது சிந்தனை வரமாட்டேங்க. நம்ம ஊர் கரடி பாவி என்கிற சொல்லில் இருந்துதான் உலகத்திற்கு இந்த குளத்தை பற்றிய அறிமுக சொல் சென்றிருக்கிறது. இன்னொரு விஷயம் சொல்றேன், இது கரடி பாவியா, இன்னொன்று கரடு பாவியா, இதுவும் ஆய்வுக்குரிய செயல் சிந்தனை சொல். எப்படின்னா குழை எங்கிருந்து தெரியுமாங்கய்யா? கரடு இருக்குது இல்லைங்களா, கல்லு கல்லு செதுக்கி இருக்கிற இடம், அங்கதான் குளம் அமையும். ஒருவேளை இது கரடு வாவியானது இருந்திருக்கலாம், அதுக்கும் ஒரு சொல்ற ஒரு காரணம் இருக்கு. இன்னொன்று நீங்கள் சொன்னதை போல கரடி வாவியாக இருந்திருக்கலாம். கரடு வாவியாக இருந்திருக்குமானால் கரடு உருவாவது மனிதர்களாலே, மனிதர்கள் உழைத்து அந்த இடத்தை குளம் செய்து நீரை நிரப்பி தேக்கி இருக்கலாம், அது மனிதர்களுக்கு பெருமை. இன்னொரு பெயர் கரடி வாவியாக இருக்குமானால் இந்த இடம் இன்னைக்கு இருப்பதை போல இல்லை, நாளையில இருந்து மாறப்போவதை போல ஒரு மிக பெரும் சோலையாக இருந்திருக்கிறது. இந்த சோலையை கரடி எங்கிங்க வாழும்? எங்கிங்க சோலையில் எங்க வாழும் கரடி? எங்கிங்க வாழும் சொல்லு. வனத்துல எங்க வாழுது? வனத்துல கரடி எங்க வாழுது தெரியுங்களா? மரத்துல வாழுது. மரமே மரம்னு நான் வந்து உங்க ஊர்ல பேசணுங்களா? நீங்க எனக்கு பார்க்க சொல்றீங்க, அதனாலதான் நான் முதல்ல சொன்னேன், நான் மாணவன் நீங்கள் எல்லாம் ஆசிரியர். இப்போ கரடி வாழ வேண்டும் என்று சொன்னால் அடர்ந்த சோலையாக இருக்க வேண்டும். கரடிக்கு சில குணாதிசயங்கள் உண்டு, அது அதிகமாக வெளிச்சத்துக்கு வராது. கரடி எப்போதுமே இருளில் அதிகம் எப்போது வெளிச்சத்துக்கு வரும். ஒன்று, இன்னொன்று கரடி பெரும்பாலும் மரத்தின் மேலதான் வாழும். இன்னொன்று
கரடிக்கு ரெண்டு விதப்பட்ட தன்மையும் உண்டு. ஒன்று, கரடி அஞ்சியும் ஓடும், எதிர்த்தும் நிற்கும். கரடி எதிர்த்தும் நிற்கும். கரடி குட்டியோடு வந்ததுன்னு வச்சுக்கேன், பயந்தோடி இருக்கும். பெண் கரடியோடு வந்திருந்தீங்க, எதிர்த்து நிற்கும். கரடியினுடைய குணம் இதெல்லாம் இயற்கை நமக்கு தருகிற பாடம். ஏன் தெரியுமா? குட்டியை காப்பாற்ற வேண்டும் என்று கரடி அழிச்சு அந்த குட்டியை தூக்கி ஓடிடும். பெண் கரடி பக்கத்தில் இருந்ததுன்னா இந்த பெண் கரடி முன்னாடி நான் அஞ்சி ஓடுனா எனக்கு கேவலம்னு சொல்லி எதிர்த்து நிற்கும். இதெல்லாம் கரடியினுடைய மனோநிலைகள். இப்போ புறாவை பத்தின ஒரு செய்தி இருக்குதுங்க, எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியாது. புறாவினுடைய சிறப்பு தன்மை என்ன? புறா தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெண் புறா ஒரே ஆண் புறாவோடு தான் வாழும். இந்த மணிப்புறான்னு ஒரு புறா இருக்குது, மணிப்புறா. இப்ப அந்த இனம் குறைந்து விட்டது. இந்த மணிப்புறாவுக்கு என்ன சிறப்புன்னா, ஆணும் பெண்ணும் இணைந்து வாழும் ஒரு வாழ்க்கையில ஒரு ஆண் ஒரு பெண் இந்த ரெண்டும் தான் இருக்கும். முட்டையிடும், குச்சி குடிக்கும், அது வளர்க்கும், அது போகும். ஒருவேளை ஆண் புறா இறந்து விட்டால் பெண் மணிப்புறா என்ன பண்ணு தெரியுமா? என்ன பண்ணு வேலை தெரியுமா? என்னங்க? ஊழார்களையும் கண்ணாடி துகள்களையும் வந்து உயிர்மாற்றிக் கொள்ளும். பெண் புறா இருந்து ஆண் புறா இருந்தால் அது என்ன பண்ணு? மிக உயரத்தில் போய் பறந்து தன்னுடைய சிறகை உள்வாங்கிக் கொண்டு மேலே இருந்து கீழே இருந்து உயிரை மாய்த்துக் கொள்ளும். இது புறாவினுடைய தன்மை. மயில் என்னங்க? மயிலுக்கு என்ன சிறப்பு? அந்த பேர் ஏன் மயில் மயில் வந்தது? ஒரு மயில் இன்னொரு மயிலோடு சேருகிற போது, இன்னொரு மயிலோடு சேருகிற போது மையம் கொள்ளாது. அப்படின்னா என்ன? அந்த உணர்ச்சி நேரிட்டு நிற்காது, குறைவாகத்தான் இருக்கும். அந்த மயிலுக்கு மட்டுமே உண்டான ஒரு உணர்ச்சி. ஏனைய உயிரினங்களில் உள்ள உணர்ச்சி இன்பத்தை காட்டிலும் மயிலிடத்தில் இருக்கிற அந்த சிந்தனை குறைவு. அதனாலதான் மையம் கொள்ளாத காரணத்தினால அதுக்கு மயில் என்று பெயர் வரும். ஒவ்வொரு உயிரினத்திற்கும் ஒரு தனிப்பட்ட சிறப்பு உண்டு. அந்த தனிப்பட்ட சிறப்பு விளைவாக அதனை அவதானித்த நம் பெரியவர்கள் அந்த பகுதிக்கு அந்த பேர் இருக்கு. கோயம்புத்தூருக்கு பக்கத்தில் ஒரு ஊர் உண்டு, மயில் ஏறி வாழும். கோயம்புத்தூருக்கு மேவத்தல்லையில் ஒரு ஊர் உண்டு, கரடி தோட்டம். இந்த ஊருக்கு கரடி வாவி. இப்படி உயிர்களோடு இணைந்த பெயர்களை கொண்டிருக்கிற ஊருக்கு என்ன சிறப்புன்னா, நீங்க கண்ணை மூடிட்டு நம்புங்க, இந்த ஊர் மூதாதையர்களுடைய காலத்தில் இயற்கை சூழ்ந்த சோலையாக இருந்திருக்கிறது. இப்ப நான் தரமானம் பண்ணிவிட்டேன். நீங்க சொன்ன காரணத்திலிருந்து கரடிவாரியினுடைய சிறப்பை சொல்லிவிட்டேன். இப்ப என்னுடைய தலைப்பு மரமே வரம். இப்போ ஒரு வரம் கேட்கணும் நான், நீங்கள் எனக்கு வரம் கொடுக்க வேண்டும். இப்போ வரம் கேட்குறேன். இங்கே நான் வந்ததற்கு பிறகு உதயகுமாரன் பார்த்து அந்த ஊராட்சி மன்ற அலுவலகத்துக்கு போய் தலைவரோட மற்ற பெரியவர்களோட பேசி கொண்டிருந்தேன். முன்னாடி ஒரு குளம் இருந்தது. உதயகுமாரன் கிட்ட கேட்டேன், எப்போ தண்ணி வரும்னு கேட்டேன். எப்போவாவது வரும்னு சொன்னார். எப்பவாவது வந்தாலும் அந்த குடத்தினுடைய அடிப்பகுதி, இந்த சுவர் அமைத்திருக்கிற பகுதி மட்டுமே நிலை என்று சொன்னார். இப்போ உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்லுகிறேன், நான் மனப்பூர்வமாக சொல்லுகிறேன். இந்த குளம் அமைப்பதில் கூட ஒரு வித்தை இருக்கு, ஒரு சிறப்பு இருக்கு, ஒரு அதிசயம் இருக்கு. கூட என்னால் அமைச்ச முடியாது, எல்லா குளமும் ஒரே மாதிரி இருக்கு. நான் பார்த்த வகையில் குளத்தினுடைய அடிப்பகுதியை சிறப்பாக பராமரிக்கிற அந்த உள்கட்டமைப்பு இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் அடிக்குளம் பேர். என்ன பேரு? அடிக்குளம் பேர். அதுக்கு பிறகு இந்த மண்ணு பகுதி இருந்தது அதுக்கு மேங்குளம்னு பேரு. என்ன பேரு? மேங்குளம். நம்ம தமிழக வைத்திருந்த பேர். இந்த அடிக்குளத்தை பராமரிப்பதில் மிகச்சிறப்பாக இருப்பவர்கள் சோழ நாட்டு மக்களே. சோழ நாட்டு மக்கள் தான் அடிக்குளம் என்கிற பகுதியை இன்றைக்கும் வைத்திருக்கிறார்கள். அதனால அந்த ஊர்ல இன்னைக்கும் நல்ல மழை பெய்கிறது. ஏன்னா அடிக்குளம் தான் நிலத்தடி நீரை உயர்த்தும். எனக்கு தெரிந்து இந்த பகுதியில
அடிக்குளம் வைத்திருக்கிற மிக சிறையும் மிக சில ஊர்களில் உங்க ஊரும் ஒன்று. இங்க அடிக்குளம் சிறப்பாக பருவாயிருக்கீர்கள் நான் பார்த்திருக்கிறேன். இந்த வழியில செல்லுகிற பொழுது இந்த ரெண்டு ஊரையும் பார்க்கிற போது எனக்கு பொறாமையே இருக்கும். யார் செய்த பராமரிப்பு எனக்கு தெரியாது. இந்த அடிக்குளத்தை பராமரிப்பது மிகப்பெரிய சிறப்பு. இப்போ உங்களை பார்த்து நான் ஒரு வரம் கேட்டேன். என்ன பலன்னா, இந்த அடிக்குளம் மட்டும் நிறைந்தால் போதா, மேங்குளமும் நிறைந்து நீர் வழிந்து வெளியே ஓட வேண்டும். நீங்க என்னை பார்த்து சண்டைக்கு வந்துடாதீங்க. நாங்கள் எங்கிருந்து தண்ணீர் கொண்டு வந்து எங்கிருந்தும் நீங்கள் தண்ணீரை கொண்டு வந்து ஊற்ற வேண்டியதில்லை. இயற்கை இளைய நற்பணி மன்றத்தோடும் வனம் இந்தியா பவுண்டேஷனோடும் ஒரு 5 ஆண்டு காலம் நீங்கள் கரம் கோர்த்து நடப்பீர்கள் என்று சொன்னால், நீங்க வண்டி குடிச்சு தண்ணி கொண்டு வர வேண்டாம், வாய்க்கால் வெட்டி தண்ணி கொண்டு வர வேண்டாம். அந்த இருக்கிற ஒரு துவாரத்தின் வழியாக இங்கே வளரக்கூடிய மரங்களினால நல்ல மழை பொழியும், நிறைய நீர் வரும், மேங்குளமும் நிரம்பி நம்ம ஊர் பல ஊர்களுக்கு தண்ணீர் கொடுக்கக்கூடிய ஒரு வரம் கொடுக்கிற திருக்கோயிலாக மாறிவிடும். அதுக்காக நாளை வந்து வாங்கன்னு இதுதான் நான் உங்களை கேட்கிற வரம். இந்த வரத்துக்கு மூல காரணம் என்ன? மரம். இந்த மரங்கள் நட்டோம் என்று சொன்னா அந்த ஒரு துவாரம் இருந்து நீங்க தண்ணி உள்ள வர்ற ஒரு வழி, அது நிரம்ப தள்ளி 2 நாள் வந்தா போதுன்னா குழந்தை. நான் இப்ப சொல்றேன், இறைவனுடைய திருவருளோடும் இயற்கையினுடைய கருணையோடும் இன்றிலிருந்து 5வது ஆண்டில் 2 நாளில் குளம் முழுக்க நிறைகிற அளவுக்கு இங்க வளரக்கூடிய மரங்களினாலே மழை பொழிய வேண்டும். மழை பொழிய வேண்டும். சரிங்க, இங்க வந்து நான் பல இடங்களில் இந்த கரடிவாவி எனக்கு புதிய ஊரல்ல, இங்க பள்ளியில் பேசியிருக்கேன், கரடிவாவி பள்ளியில பேசியிருக்கிறேன். அந்த பள்ளியில நான் பேசின தலைப்பு கொங்கு நாட்டு விடுதலை வீரர் கண்ணம்பாளையம் கேவியார் அவர்கள் பேசினேன். இந்த ஊர்ல நான் வந்து ஆசிரியர் அண்ணா கிட்ட கேட்டேன், என்னென்ன கோயில் இருக்குன்னு கேட்டேன். நேரத்தைக்கு என்னை கூப்பிட்டு, உங்களுக்கு நாளைக்கு ஒரு கூட்டம் இருக்குது, இந்த கூட்டத்தில் நீங்க வந்து பேச வேண்டும்னா கூட்டம் எங்கேன்னு கேட்டேன். இந்த இடத்துக்கு பேர் என்ன? கோபாலசாமி திரு அருள் மடம். இதனுடைய விளக்கத்தை சொன்னா எனக்கு ஒரு மணி நேரம் போயிருந்த சிற்றுரையாக பேருடையாக இப்ப நான் நிறைவுக்கு வந்துட்டேன். ஏன்னா சிற்றுரை தானே, 28 நிமிஷம் ஆச்சு நான் பேச தொடங்கி, இந்த 2 நிமிஷத்துல நான் அடிக்கிறேன். இப்ப வார்த்தை சொல்லிடுறேன். இந்த ஊர்ல அண்ணா ஒரு கருத்து சொன்னாங்க, ஆசிரியர் ரமேஷ் அண்ணாவும் ஒரு கருத்து சொன்னாங்க. இங்க ஒரு பஜனை நடந்து இருக்கு. அங்க இருக்கிற சாமிக்கு பேர் என்னங்க? வேணுகோபால சாமி. வேணுகோபாலன் என்ன பொருளுங்க? வேணுகோபாலன் என்ன பொருள் யாராச்சு தெரியுமா? மாடு மேய்க்கிறது. அழகான உத்தரத்தில் சொல்லியிருக்காங்க, மாடு மேய்க்கிறவர் என்பது அதனுடைய பொருள். வேணுகோபாலன் என்பதற்கு என்ன பொருள்னா, கையில குடல் வைத்திருப்பார், மாடு மேய்க்கிற கண்ணன். அந்த குடலுக்கு என்ன பேருங்க? புல்லாங்குடல்னு பேரு. புல்லாங்குடல் எதை செய்வாங்க? மூங்கில்ல செய்வாங்க. மூங்கிலுக்கு வேணும்னு, மூங்கிலுக்கு வேணும்னு பேர். இப்ப கண்ணன் பாலன், என்ன பாலன்? கோபாலன். கோபாலன்னா 2 பொருள், ஒன்று கோன்னா பசு, இன்னொன்று பெரிய. பெரிய கண்ணன் மாடு மேய்க்கும் கண்ணன், கையில வேணு இருக்கிற புல்லாங்குடல் வச்சிருக்கிறார். வேணு என்பது மூங்கிலுக்கு பெயர். தமிழ்நாட்டில் மூங்கில் தலவருச்சமாக இருக்கிற ஒரு கோயில் உங்களால் சொல்ல முடியுமா? பெரிய கோயில். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தானே, நீங்க எனக்கு சொல்றீங்க, யோசிக்கிறீங்க. திருநெல்வேலியில் இருக்கிற நெல்லையப்பர் கோயிலின் தலவருச்சம் மூங்கில் மரம். இன்னைக்கும் திருநெல்வேலிக்கு போய் நெல்லையப்பர் கோயிலை சுத்தி வந்தீங்கன்னா கோயிலுடைய பின்பகுதியில மூங்கில் செடி மரமாக இந்த வரைக்கும் உண்டு. அது இப்ப நட்டின மூங்கில் அல்ல, காலகாலமாக தொடர்ந்து வருகிற மூங்கில். இந்த மூங்கிலை வனமாக கொண்டிருக்கிற காரணத்தினால திருநெல்வேலி கோயிலுக்கு வேணுவனம்னு பேரு. இந்த வேணுங்கிற மூங்கில் மரம் வளர்ந்த காரணத்தினால அங்க இருக்கிற பசுக்கள் எல்லாம் அங்கே போய் நின்றது. அங்க அந்த பசுக்களை ஆற்றுப்படுத்துவதற்காக கண்ணன் வந்து நின்றான். கண்ணன் வந்து நின்றவன் பசுக்களை சத்தமிட்டு அதட்டி
இங்கே அழைக்கவில்லை. தன்னுடைய கைகளினால முளைத்திருந்த மூங்கில் கொம்பு ஒன்றை உரித்து அதில் துளையிட்டு அற்புதமான வேணுகானம் வாசித்தான். பசுக்கள் எல்லாம் ஓடி வந்து நின்றது. இப்ப நான் சொல்றேன், பசுக்கள்னு சொன்னா மனிதர்கள் என்பது ஒரு பொருள். சைவ சித்தாந்தத்துல பதினா இறைவன் பசுன்னா மனிதர்கள், நாமெல்லாம் பசுக்கள். என்ன காரணம் தெரியுங்களா? பசுக்கு ஏன் பசுன்னு பேர் வந்து தெரியுமா? மாட்டுக்கு ஏன் பசுன்னு பேர் வந்து தெரியுமா? மாட்டை நாம என்ன செஞ்சிருக்கிறோம்? மாட்டை நாம கடுத்தரையில் என்ன பண்ணி வச்சிருப்போம்? கட்டி வச்சிருப்போம். கட்டப்பட்டதுனால பசு, நமக்கும் பசுன்னு பேரு. பசு மாட்டை கை கொண்டு அந்த கட்டுத்தரையில முடைக்குச்சியில கட்டி வைத்திருப்போம். நாம் பசுக்கள் ஆகிய ஆன்மாக்கள் நம்மை ஆணவம் கண்மம் மாய் என்று சொல்லப்பட்ட மூன்று மலர்களினால இந்த உலகம் என்கிற கட்டுத்தறியில் இறைவன் கட்டி வைத்திருக்கிறான். நமக்கும் பசுக்கள்னு பேரு. இந்த பசுக்களுக்கு என்ன சிறப்புனா, மனிதர்களுக்கு உயிர் வாழ்வதற்கு என்ன வேணுங்க? ஆக்சிஜன் வேண்டும். ஆக்சிஜனை அதிகமாக உமிழக்கூடிய மரங்களில் ஒரு மரம் என்ன? மூங்கில் மரம். அதனாலதான் வெளிநாட்டில் என்ன செய்கிறார்கள்? வீட்டை சுற்றி மூங்கில் வைக்கிறார்கள். எனக்கு ஒரு வரம் நீங்கள் தர வேண்டும். இந்த கரடி வாதியில் நாளை நீங்கள் தொடங்க இருக்கிற திருப்பணியோடு சேர்த்து இந்த ஊரில் தரிசாக இருக்கிற அத்தனை இடங்களிலும் மூங்கில் செடியை நடுங்கள். மூங்கில் செடி வளர்ந்ததற்கு பிறகு இங்கே நல்ல உயிரினங்கள் வரும், நல்ல காற்று வரும். காற்று வந்தா உயிரினங்கள் தானாக வரும். அதுக்கு பிறகு என்ன வரும்னா பறவைகள் எல்லாம் வரும். பறவைகள் வந்ததற்கு பிறகு மான் வரும். மான் வந்ததற்கு பிறகு கரடி வரும். மானும் கரடி நம்ம ஊருக்கு வந்துருச்சுன்னா நல்ல மழை பெய்யும் என்று அர்த்தம். நல்ல மழை பெய்துவிட்டால் இங்க இருக்கிற குளம் நிரம்பிவிடும். இப்ப சொல்ற பாருங்க, என்றோ நான் நினைத்துக் கொண்டிருந்த கரடியும் வாவியும் திரும்பவும் உயிரோட்டமாக நமக்கு கிடைத்துவிடும். அந்த வரத்தை தாருங்கள் என்று உங்களிடத்தில் கேட்டு நீங்க எப்படி எனக்கு கொடுக்க போறீங்க? எனக்கு இல்லை, நான் சார்ந்திருக்கிற இந்த உலகம். அப்படின்னா நீங்கள் எல்லோரும் நான் சார்ந்திருக்கிற இந்த உலகத்திற்கு தரக்கூடிய வரம், நல்ல சுவாசிக்கும் காற்றை தரக்கூடிய மரங்களை நட்டு அந்த மரங்கள் தருகிற தூய காற்றை சுவாசித்து மழை வளமும் மண் வளமும் மன வளமும் பெற்று மானுட சமுதாயம் வாழ்வாக வாழ்வதற்கு நாளை நீங்கள் தொடங்க இருக்கிற திருப்பணி ஓங்கி உலகத்தில் நெழிந்து நெடிந்து வாழ வேண்டும், உயர வேண்டும். அதற்கு திருவருளும் எல்லாம் அந்த பரம்பொருளுடைய ஆசியும் உங்களுக்கு நிரம்பிருக்க வேண்டும். அந்த வேணுகோபாலனுடைய கருணையினால இந்த இடம் திரும்பவும் வேணுவனமாக மாற வேண்டும். கரடி வர வேண்டும், குளத்தில் தண்ணீர் நிரம்ப வேண்டும். அந்த கரடி வாவியை உயிரோட்டமாக நம்முடைய காலத்திலேயே நாம் தரிசிக்க வேண்டும் என்று மரத்தை தாருங்கள், மரத்தை நடுங்கள் என்று சொல்லி வாய்ப்புகள் என்று சொல்லி உடைவருக்கிறேன். மிக சிறந்த ஒரு அற்புதமான உரை, ஆழ்ந்த ஞான பெற்றவர் அண்ணா அவர்கள். அண்ணா அவர்களுடைய ஞானத்தை பருக்க பருக்க மிக திகட்டாத அமுதமாகவே இருக்கும். நம்முடைய போற்றுதலுக்கும் மரியாதைக்குரிய திரு வி அனந்தகிருஷ்ணன் அண்ணா அவர்களுக்கு பெரியவர் சுந்தரகவுண்டர் அவர்கள் பொன்னாடி அணிவித்து சிறப்பு செய்கிறார்கள். நம்முடைய கண்காய் பொதுமக்கள் சார்பாக இந்த பொன்னாடி அவர் அறிவிக்கப்படுகிறது. இறுதியாக நன்றியுரை. நன்றியுரையாக நம்முடைய கரடிவாரி ஊராட்சியுடைய துவக்கப்பள்ளியினுடைய முன்னாள் தலைமை ஆசிரியர் மரியாதைக்கும் பாசத்திற்கும் உரிய திரு ரங்கசாமி ஐயா அவர்களை நன்றியுரையாற்ற உங்கள் சார்பிலும் இயற்கை இளைஞர் மன்றத்தின் சார்பிலும் பணம் இந்தியா ஃபவுண்டேஷன் சார்பிலும் கேட்டுக்கொள்கிறோம். இயற்கையோடு எழுது பொங்க தமிழ் கொஞ்ச தமிழோடு வனம் வர வாழ்க்கையின் அடித்தளத்தில் ஆத்திதனம் உருவாக இங்கே எளிய முறையில் கொஞ்சு தமிழ்களே கொங்கு தமிழ்களே நமக்கெல்லாம் தேவையான முக்கியமான கருத்துக்களை எந்தவித ஆரவாரமும் இன்றி அன்போடும் கலந்துரையாடலோடும் நமக்கு வழங்கிய அனந்தகிருஷ்ணன் அவர்களுக்கு கரடிவாவி ஊராட்சி மன்றத்தினுடைய சார்பாகவும் நமது இடை
நன்மை நடத்தினாகவும் நன்றிதனை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு ஒரு இலக்கிய சொற்பொழிவில் நிகழ்த்ததாகத்தான் நான் கருதுகிறேன். ஆனால் அங்கே கருத்தாடம் நிறைந்திருக்கிறது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.